வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கடலில் மீன் பிடிக்கும் பொழுது கடலில் மிதந்து வந்த கேனிலிருந்து திரவியத்தை சாப்பிட்ட பாம்பன் மீனவர் அந்தோணி உயிரிழப்பு. இருவர் மருத்துவமனையில் அனுமதி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கி மீன் பிடிப்பது வழக்கமாக உள்ளது. இச்சூழ்நிலையில் பாம்பனை சேர்ந்த 6 மீனவர்கள் 1/3/2021 அன்று கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். கோடியக்கரை தென்கிழக்கு கடலில் 15 நாட்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்து கோடியக்கரைக்கு திரும்பும் பொழுது இன்று அதிகாலை 2 மணி அளவில் மீன் வகைகளை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வலையில் சிக்கியிருந்த 3 லிட்டர் கேனை எடுத்து பார்த்த பொழுது சாராய வாடை வருவதைக் கண்டு அந்தோணி, போஸ், வினோத் மூவரும் குடித்துவிட்டு மூவரும் தூங்கிவிட்டனர். காலை 5 மணி அளவில் தூங்கிய வரையில் எழுப்பிய பொழுது மேற்கொண்ட அந்தோணி இறந்த நிலை இருந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மற்ற மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் அந்தோணி ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் மற்ற இருவர் ஆபத்தான நிலையில் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உள்ளது. கோடியக்கரை வனத்துறையினர், வேதாரண்யம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மீடியா 7 செய்திகளுக்காக நாகை மாவட்ட செய்தியாளர் சூரியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.